வணக்கம் உங்கள் மீனவன். யூடியூப் நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லணும், ஏன்னா உங்களால தான் இந்த விஷயத்தை என்னால் சாத்தியமாக்க முடிஞ்சு. என்ன அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்துக்கிட்டு ஒரு ஏழை பொண்ணுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சில நண்பர்களுடைய ஹெல்ப்போடு ஒரு 110,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு திருமாங்கல்யம் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இது வந்துக்கிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நண்பர்கள், யூடியூப்பில் பழக்கமான ஒரு 4 நண்பர்கள்ட்ட வாங்கினேன். அவங்க வந்துக்கிட்டு கேட்ட உடனே எல்லாருமே யோசிக்காமல் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு உடனே அந்தக்கு பணம் கொடுத்தாங்க. அதில் நம்ம ஒரு இதுக்கு முன்னே ஒரு பட்டாசு விளம்பரம் போட்டிருப்போம், அந்த பட்டாசு விளம்பரம் போட்டதில் வந்துக்கிட்டு அதில் கிடச்ச காசையும் சில ஒரு 4 நண்பர்கள் கொடுத்த காசையும் நானும் போட்டு அந்த பொருள் வாங்கி கொடுத்துருந்தோம். அதில் ஒரு நண்பர் வந்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் மனைவிக்கு நான் எப்பவுமே அவங்களுடைய பிறந்த நாள் வந்தால் நான் எப்பவுமே ஒரு தனி கிஃப்ட் கொடுப்பேன், இன்றைக்கி புதுசாக ஒரு கிஃப்டாக இருக்கணும், நான் வந்து இந்த ஏழை பொண்ணுக்கு நான் திருமணத்துக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அதை வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது இதுதான் என் மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக தெரியணும், அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அவங்க பேரும் அவங்களுக்கு என்றைக்கு பிறந்தநாள்ன்னு சொல்லிடுறேன். அவங்க பேர் வந்துக்கிட்டு சுபாஷினி. அவங்களுக்கு வந்துக்கிட்டு நவம்பர் 19ஆம் தேதி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் பிறந்த நாள் ஒரு ஏழையுடைய திருமணத்துக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு உதவி பண்ண எல்லா நண்பர்களுக்குமே நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு மீனவன் ஒரு சின்ன விஷயத்தையெல்லாம் நம்மளால் சாதாரணமாக சின்ன விஷயத்தை கூட நம்மளால் முடிச்சிட முடியாது, ஆனால் இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியுதுன்னா அது வந்துக்கிட்டு என்னுடைய யூடியூப் நண்பர்கள் எல்லாருனாலையும் என் மேலே வச்சிருக்கிற அளவு கடந்த நம்பிக்கையினாலே மட்டும்தான் இது சாத்தியப்படுத்த முடியுது. அதனால் என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்த எல்லா நண்பர்களுக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம வாங்கி கொடுத்த அந்த பொருளை மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன், அதுக்கு மேலே அவங்கள காமிக்க வேணாம். ஏன்னா நம்ம பொதுவாகவே ஒரு உதவி செய்கிற உதவியை சொல்லக்கூடாது, இன்னொன்று அவங்கள வெளிச்சம் போட்டு காமிச்சு அவங்கள சங்கட்டம் படுத்திடக்கூடாது, அதுக்காண்டி பொருளை மட்டும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் வீடியோவில், இதை ஏன் செஞ்ச உதவியை ஒரு வீடியோவை போட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு. நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது இதை பார்த்து கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் முன் வரலாம், இன்னும் எத்தனையோ ஏழை கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேரே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு உதவி வரலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சொல்கிறேன். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.